Hello friends, welcome to my channel. In this video, we will talk about mehendhi eppadi namba instant ah veetla nammale ready panni vekkiradendradha pathi dhaan indha video la paaka porom. Namba cone edhume use pannala, ilaiyum namba use pannala, marudhani ilai edhume use pannamale namba indha mehendhi vandu ready pannirukom. Namba veetla irukra oru porula matta vechi indha mehendhi vandu namba easy ah seinjiralam veetliye namba. இது வந்து நல்ல டார்க்கா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியான மெத்தட் தான் இது நம்ம 2 मिनिट्सல இத வந்து வெச்சோனே வாஷ் பண்ணிடலாம் நம்ம இது ரெடி பண்றதுக்கு மொத்தமே 2 मिनिट्स ஆகும் அதுக்கு அப்புறமா இத வெச்சு ஒரு 5 मिनिट्स குள்ள ஃபுல்லாவே வெக்கும்போதே நீங்க வெச்சு ஒரு கப்பி கூட கை கழுவுனீங்கனாலே கலர் மாறிடும் இது எப்படி செய்யறதுன்றத இப்ப பார்க்கலாமாங்க நான் இந்த பாத்திரம் தான் எடுத்துக்க போறேன் இப்போ அந்த மெஹந்தி ரெடி பண்றதுக்கு இப்போ நம்ம வந்து மெஹந்தி liquid தான் ரெடி பண்ண போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் உங்ககிட்ட இந்த பாத்திரம் இல்லனா நீங்க வேற கூட எடுத்துக்கலாம் ஸ்டீல் தான் எடுக்கணும்னு இல்ல அலுமினியம் கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் இந்த ஸ்டீல் பாத்திரத்துல இதுக்கு மேலே வந்து நல்லா ஃபுல்லா கவர் ஆகற மாதிரி ஒரு கிண்ணம் மேலே எடுத்து க்ளோஸ் பண்ற மாதிரி ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க கேப் இருக்க கூடாது கொஞ்சம் கூட அந்த மாதிரி ஒரு கிண்ணம் நம்ம ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே மூடுறதுக்கு நான் வந்து சக்கரை வந்து எடுத்துக்கேன் இது ஒரு 4 ஸ்பூன் சக்கரை இருக்கும் 4 to 5 ஸ்பூன் சக்கரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சக்கரை எடுத்துட்டு அதுக்கு நடுவுல கொஞ்சமா கேப் மாதிரி ஒரு ஹோல்ஸ் இது மாதிரி செஞ்சிருங்க எல்லாத்தையும் நல்லா தள்ளிடுங்க அது நடுவுல வந்து நம்ம ஒரு டம்ளர் வைக்க போறோம் இப்போ இப்போ இத நல்லா ஓரமா ஒதுக்கிடுங்க எல்லாத்தையும் அந்த டம்ளருக்கு அடியில வந்து அந்த sugar இருக்க கூடாது அதனால தான் எல்லாத்தையும் ஓர நல்லா தள்ளிட்டு இப்போ இந்த டம்ளரை வந்து நம்ம நடுவுல வெச்சிருவோம் இப்போ இத வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல மீடியம் फ्लेம்ல தான் வைக்க போறோம் ரொம்ப ஹை फ्लेம்ல வெச்சிராதீங்க இப்போ இந்த மாதிரி வெச்சிட்டு வெறும் காலி டம்ளர் மட்டும் அந்த சக்கரை ஒரு பொருள் மட்டும் போட்டா போதும் இத வெச்சிட்டு நம்ம மேலே ஒரு கிண்ணம் வச்சு அந்த கிண்ணத்துக்கு மேலே தண்ணி ஊத்தி நம்ம மூடி வைக்க போறோம் கொஞ்சம் கூட அந்த வெக்கற கிண்ணத்துக்கும் இந்த பாத்திரத்துக்கும் கேப்பே இருக்க கூடாது இப்போ நான் இந்த கிண்ணம் தான் எடுத்துக்கறேன் இந்த கிண்ணத்துல வந்து அடிக்கும் இதுக்கும் கேப்பே இல்லாத மாதிரி இதல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன் நான் இந்த கிண்ணத்துல இந்த கிண்ணத்துக்கு அந்த கீழ இருக்க பாத்திரத்துக்கும் நடுவுல கேப்பே இருக்காது இப்போ நான் காட்றேன் பாருங்க இத பாருங்க இந்த மாதிரி கேப்பே இல்லாம இருக்கணும் நம்ம வெச்சு ஒரு 2 मिनिटஸ்ல இந்த மாதிரி புகை மாதிரி வர ஆரம்பிக்கும் சைடுங்கள்ல இந்த மாதிரி புகை வரும் அந்த தண்ணியில வந்து டாட் டாட்டா அத கொதிக்க கூடாது இந்த தண்ணி வந்து கொதிக்க கூடாது நல்லா சூடு ஆகணும் தண்ணி கொதிக்க கூடாது நீங்க ஹை फ्लेம்ல வெச்சிட்டீங்கனா வெச்சு ஒரு 2 मिनिटஸ்ல இந்த மாதிரி ஆயிடும் ரொம்ப ஹை फ्लेம் வைக்காம இந்த மாதிரி தீ வந்து இந்த இதுல வெச்சுக்கோங்க அளவுல இந்த பாருங்க எப்படி நல்லா அந்த வெளியில அந்த புகை எல்லாம் வருது இந்த மாதிரி வந்துச்சுனா உள்ள வந்து நமக்கு அந்த liquid கிடைக்கும் அந்த தண்ணி மூலம்தான் நமக்கு உள்ள வந்து அந்த liquid இறங்கும் நான் வெச்சு ஒரு 2 to 3 मिनिट्स ஆயிடுச்சு நல்லா அந்த liquid வந்து உள்ள இறங்கிடுச்சு நான் கேஸ் ஸ்டவ் இப்ப ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க நீங்க எதுமே அப்படியே ஓபன் பண்ணி பார்க்காதீங்க அப்படியே விட்டுருங்க ஒரு 5 to 10 मिनिट्स அப்படியே விட்டுருங்க அது நல்லா கூல் ஆகட்டும் நார்மல் ஆகட்டும் இப்போ நான் அப்படியே விட்டுட்டு அந்த கேஸ் ஸ்டவ் மேலே ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுட்டேன் அந்த புகையில அடங்கிடுச்சு பாருங்க கம்மியா இருக்கு கேப் இருக்க கூடாது கொஞ்சம் கூட அந்த கிண்ணத்துக்கும் இதுக்கும் நடுவுல அந்த வெளியில வர அப்பதான் அந்த ஆவி வந்து உள்ள இறங்கும் அந்த liquid-ஆ மாறும் இங்க பாருங்க எப்படி மாறி இருக்கு உள்ள அந்த liquid இருக்கு பாருங்க அந்த மெஹந்தி நம்ம கலக்கிறதுக்கான liquid அந்த அடியில நம்ம sugar போட்டுக்கலாம் அந்த sugar தான் அப்படி இருக்கு அந்த liquid நம்ம பாருங்க எவ்வளவு liquid இந்த liquid-ல வரைக்குமே மொத்தம் நம்ம 4 பேருக்கு வைக்கலாம் ரெண்டு ரெண்டு கைங்களுக்கு 4 பேருக்கு மொத்தம் வைக்கலாம் நம்ம இது இது ஒண்ணும் இல்ல அந்த அடியில இருக்கத நீங்க அப்படியே சுரண்டிட்டீங்கனா அது வந்துரும் நம்ம கொஞ்சம் அழுத்தி அடியில தேய்ச்சோனா போதும் அங்க பாருங்க அந்த சக்கரை தூள் எல்லாம் அப்படியே நல்லா வந்துருச்சு வெளியில இப்போ அந்த மெஹந்தி இது இருக்கு பாருங்க liquid இருக்குல்ல அந்த sugar இதுனால வந்த liquid இருக்குல்ல அந்த liquid எடுத்துக்கோங்க அந்த liquid மொத்தத்தையும் ஊத்தி கலக்க கூடாது கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஊத்திக்கோங்க அந்த கொஞ்சமா ஊத்திட்டு அதுல நீங்க எண்ணெய் குங்குமம் வந்து போட போறீங்கன்றத முடிவு பண்ணிக்கோங்க நீங்க வெறும் சிகப்பு குங்குமமா ரத்த கலர் இருக்கும் பாருங்க சிகப்பு கலர் குங்குமம் அதை எடுக்க போறீங்களா இல்ல பிரவுன் கலர் குங்குமம் அதை எடுக்க போறீங்களான்னு எதென்ன முடிவு பண்ணிக்கோங்க நான் வந்து
ப்ரௌன் கலரில் இருக்க குங்குமம் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் சிகப்பு எடுத்திங்கன்னா நல்லா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே, அதோட இது இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். ரெட் கலரு ரத்த கலரு குங்குமம், இது வந்து ப்ரௌன் கலருது. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டிக் இருக்குது பாருங்கள், அது அப்படி இல்லைன்னா பட்ஸு. இது வந்து நான் வச்சுருக்கிறது வந்து ஊதுவத்தி இருக்குல்ல, ஊதுவத்தி ஃபுல்லாக எரிஞ்ச பிறகு அடியில் அந்த ஸ்டிக் இருக்கும் பாருங்கள், ஊதுவத்தி ஸ்டிக் அடியில் இருக்கும்ல, அந்த ஸ்டிக்கை வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் இதை போட்டு நல்லா அந்த குங்குமத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை வந்து மொத்தத்துலேயுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ சப்போஸ் இது கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சமாக அந்த லிக்விட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் என் பையனுக்கு நான் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் அழகாக அந்த ஸ்டிக்கில் சூப்பராக வரும். நம்மளுக்கு இந்த டிசைன் தான் இல்லை, எனக்கு தெரிஞ்சது இந்த டிசைன் தான், அதனால தான் நான் இதை போடுறேன். உங்களுக்கு என்ன டிசைனோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக சூப்பராக வரும். அந்த ஸ்டிக்லேயே நம்ம ஊதுவத்தி இருக்குல்ல, அந்த ஸ்டிக்லேயே சூப்பராக வரும். ஒரு பெரிய டாட்டு வச்சுட்டு அதை சுற்றி குட்டி குட்டி டாட்டு அந்த மாதிரி தான் நான் சுற்றி எல்லாம் வைக்க போகிறேன். எனக்கு அவ்வளோ டிசைன்ஸ் தெரியாது, இதில் டிசைன்ஸ் நிறைய போடலாம். நீங்கள் இதே வந்து சிகப்பு குங்குமம் எடுத்தீங்கன்னா அது இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இது வந்து ப்ரௌன் குங்குமம் பாருங்கள், இதிலே எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும்ன்ட்டு நான் வச்சு என் பையன் வச்சு முடித்து இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணோடனே போய் கை வாஷ் பண்ணிட்டு வந்தேன். அப்பயே முடிச்சு ஒரு 2 செகண்ட்ஸ் தான் இப்படி ஃபேனில் எடுத்துகிட்டு போய் நேராக வச்சுட்டு கையை அப்பயே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டான். அப்படியே சூப்பராக மாறிடுச்சு கை, வந்து நல்லா கலரை சூப்பராக இருந்தது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே. நீங்கள் இந்த மேட்ச் ஸ்டிக் இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணி கூட நம்ம இது வைக்கலாம் மெஹந்தி. மேட்ச் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது, அதில் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். நான் சும்மா ட்ரையலுக்காக தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு, அது எனக்கு செட்டே ஆகலை மேட்ச் ஸ்டிக்கில் வச்சா. அது அந்த மேலே வந்து குண்டாக தடியாக இருக்கிறதுனால சரியாக வைக்கவே முடியல. நீங்கள் அதுக்கு பதில் ஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஊதுவத்தியில் வருதில் அந்த ஸ்டிக்கே யூஸ் பண்ணி வைங்க, நல்லா சூப்பராக வரும் அதில் வைக்கிறதுக்கு. இப்போ கெட்டி ஆகிடும் நம்ம வைக்கிறதுக்குள்ளே, ஃபேன் காற்றுலேயே நின்றுட்டே நம்ம வைக்கும் போது கெட்டியாகலாம். அதனால் அந்த லிக்விடை எடுத்து வைங்க. அந்த லிக்விடை வந்து அப்பப்போ நம்ம வேணும் போது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லிக்விட் எப்போ ரெடி பண்ணுறீங்களோ அப்பயே வச்சுருங்க. இதை மறுநாள் நீங்கள் கலந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து வச்சிங்கன்னா அது கெட்டியாக காத்தாறிடும், ஒரு மாதிரியே நல்லா இருக்காது. பாருங்கள், வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் என் பெரிய பையனுக்கும் இதேமாரி நான் வச்சு விட்டுட்டேன். இப்போ ரெண்டு பேருமே வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு காட்டுறாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவங்க வாஷ் பண்ணிவிட்டு வந்தோடனே நான் எடுத்த வீடியோ இது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் சூப்பராக இருந்தது அவங்களது. அப்படியே போக போக வந்து அது கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, அப்படியே டார்க்காகுது. இன்னும் நல்லா சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வெளியில் எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா இந்த மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து எனக்கு வச்சுக்கிட்டேன், எனக்கு வந்து அவ்வளோ டிசைன் வைக்க தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் நான் வச்சுக்கிட்டேன். இதில் நல்லா சூப்பராக இருந்தது. நான் நைட்டு தான் வச்சுட்டு அப்பயே வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணேன், படுத்துட்டேன். காலையில் பார்த்தா அவ்வளோ நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருந்தது. நான் மார்னிங்கில் எடுத்த வீடியோ இது காட்டுறேன். இது வச்சு அப்பயே வாஷ் பண்ணிட்டேன் நான், ஒரு 5 மினிட்ஸ் தான் இருந்தது. நம்ம கோன் வச்சா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை 1 hour வெயிட் பண்ணணும் அது காயிற வரைக்கும். இல்லைனா மருதாணி இலை வச்சாலும் அது ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே நம்ம வச்சுருக்கணும் கையில். ஆனால் இது நீங்கள் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா காஞ்சிரும் காயே காய. நீங்கள் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அது நல்லா கலர் மாறிடும். நம்ம அப்பயே வாஷ் பண்ணால் கூட நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது நான் மார்னிங் எடுத்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு நல்லா கலரே வந்து ஃபுல்லாக ப்ரைட்டாக இருக்குது, பளிச்சுன்னு தெரியுது. இதில் அந்த நெயில்ஸில் வச்ச அந்த முனையில் வச்சது எல்லாமே பாருங்கள் நல்லா எவ்வளோ கலரை வந்து சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது. நீங்கள் இதே வந்து சிகப்பு குங்குமம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் சூப்பராக நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.